ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் போமிதாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் வந்து டெக்கரேட்டிவோ ஏதாவது பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து நம்ம அது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பைசா செலவாகுமே அப்படின்னு நினைக்கும் போது ஓகே இது நம்ம இப்போ பண்ணணுமா அப்படின்னு தோணும் பட் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து வீட்டுக்கு எதாவது டெக்கரேட்டிவாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு தான் இல்லையா ஸோ அப்படி ஒரு சில விஷயம் நான் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி நான் ட்ரை பண்ண ரெசிபீஸில் வந்து நல்லா வந்த ரெசிபீஸில் அதோடய டிப்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ அங்கங்கே எடுத்து சில கிளிப்பிங்ஸை கோர்வையாக சேர்த்து ஒரு வீடியோவாக உங்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான சூப்பரான அதாவது ஹோட்டலில் மட்டுமே ரொம்ப வந்து தின்னாக அதாவது லேசாக மிலீசாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஹோட்டலில் மட்டும்தான் சப்பாத்தி வாங்க முடியும் வீட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு மூணு லேயர் நாலு லேயர் சப்பாத்தி மட்டும்தான் நல்லா வருது பட் வந்து எங்களால் பருத்து பலகையில் பெருசாக தேய்ச்சி எடுக்க முடியல சப்பாத்தி மாவை அப்படியே தேய்ச்சி எடுத்தாலும் அதை சுட்டி எடுக்கும் போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருகினா மாதிரி வருது சாஃப்டாக வர மாட்டேங்கிது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வந்து சப்பாத்தி மேலே வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு குழப்பம் இல்லையா ஸோ வந்து சப்பாத்தி மாவை வந்து முதல் கோதுமை மாவை வந்து நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி இல்லைன்னா ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஹாட் மில்க் அதாவது வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை சூடான பாலோ ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா சூப்பர் சாஃப்டான கடையில் வந்து வாங்கினோன்னா நமக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ என்ன ஒரு டெக்ஸ்சரில் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு சப்பாத்தி கிடைக்கும் இதுக்கு நீங்கள் நிறைய நேரம் வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை சப்பாத்தி மாவை நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோ நேரம் வந்து நமக்கு அந்த மாவு நல்லா சோக்காச்சுன்னா போதும் நல்லா சப்பாத்தி சாஃப்ட்டாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி வந்து அவ்வளோ மெல்லீஸாக பேப்பர் மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் உருளைக்கெழங்கு குருமாவும் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதுதான் எங்கள் குட்டீஸ் எல்லாம் பாருங்கள் அந்த சப்பாத்தியோட அது என்ன சொல்கிறது நம்ம கையில் தொடும்போதே சாஃப்டாக இருக்கும்போது அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா ஸோ அதனால் எங்கள் பாப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதை தான் உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டிப்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சப்பாத்தி டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ யாராவது ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தான் ஓரளவுக்கு டைம் ஃப்ரீயாச்சு அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து ஓல்டு சிடி நிறையா இருந்துச்சு ஓகே சீடியெல்லாம் காசு போட்டு மொதல் வாங்கிட்டோம் நம்ம படம் பார்க்குறதுக்கு பட் இப்போ வந்து அது எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிரர் டைப் ஆஃப் அந்த இது கிடைக்கும் அது என்ன சொல்கிறது ரவுண்ட் ஷேப்பில் மிரர் தான் பட் வந்து அந்த குழி லென்ஸாக சாரி குவி லென்ஸான்னு தெரில அந்த மாதிரி கிடைக்கும் அது வந்து ஒரு டெக்க கிளிட்டர் ஆகும் இல்லையா அப்போ கிளிட்டர் ஆகும்போது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் அதனால எனக்கு வந்து டிவி சோக்கீஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நான் அந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய சீரிஸ் இருக்குது அந்த டிவி கா சோகீஸ் கார்னர் இருக்குது பார்த்திங்களா எஜ்ஜு டாப்பில் அங்கேயுமே இன்னும் நான் பேஸ்ட் பண்ணணும் ஸோ எங்கிட்ட கம் தீர்ந்துருச்சு க்ளோ தீந்துருச்சு அதை நான் வாங்கிட்டு திரும்ப அந்த வந்து ரீஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் எல்லாம் இன்னும் நான் வீட்டுக்கு போடாமல் இருந்தேன் ஸோ அவன் இப்போ தான் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நான் வந்து எல்லா இடத்துக்குமே ஸ்க்ரீன் எல்லாம் வந்து போட்டுவிட்டேன் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் தான் இப்போ நான் வந்து எல்லா இடத்துக்கும் இன்புட் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து ஒரே கலர் மாதிரி வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை ஓகே அது வந்து ஒன்று ஒன்றா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ட்ரன்ஸ்லாம் இந்த இது போட்டாச்சு இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வீடு மாறுகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேகான விஷயம்தான் பட் இருந்தாலும் அது மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் ரீஃ பெரிய பொருள்கள் அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது சீக்கிரமாக முடிஞ்சிடும் பட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நமக்கு டைம் எடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் வைக்கிறதுக்காக அதாவது ப்ரஷஸ்லாம் வைக்கிறதுக்காக ஓகே நம்ம வந்து ஒரு ப்ரெஷ் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்மளே ஏதாவது இது ரெடி பண்ணலாமே அப்படின்னு தோணும் யோசிக்கும் போது தான் நம்ம வந்து ஹோட்டல்லெலாம் சால்னாலலாம் வாங்கினோன்னா ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா பாக்ஸு ஸோ அதுதான் இது அதோடய டாப்பில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லா தீயில் வா கரண்டியை வந்து தீல நல்லா வாட்டி அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன் வச்சதும் நமக்கு வந்து அது லேஸான பிளாஸ்டிக் தான் இல்லையா ஸோ அதனால் அந்த ஓட்டை விழுந்துடும் அதில் வந்து நான் ப்ரெஷஸ் எல்லாம் அந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா ஸோ இன்னும் அந்த மேலே இருக்க கீழே நமக்கு மேலே வந்து ரெட் கலரில் இருக்குது கீழே வந்து அந்த கண்ணாடி பவுல் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக பெயிண்ட் வச்சு ஏதாவது வரைஞ்சாலோ இல்லை சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சாலோ பார்க்குறதுக்கு இன்னும் டெகரேட்டிவாக இருக்கும் ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரெஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம வாங்கியாச்சு நான் வந்து ப்ரெஸ் ஹோல்டர்ஸ் செக் பண்ணேன் ஆன்லைனில் பட் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி குறைஞ்சி இல்லை ஓகே பாத்ரூமில் வைக்கிற ஒரு அந்த ஸ்டாண்டுக்கு நம்ம எதுக்கு டூ ஃபிஃப்டி செலவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஓகே வீட்டில் இருக்கிறதே நம்ம ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் நிறைய விஷயம் நான் பண்ணணும் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் உடம்பும் அதே மாதிரி டைமும் கிடைக்கல ஸோ கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் மொ முதல் விஷயம் என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடு மாறினதுலேருந்து இன்னும் நான் கிளாத் வாஷ் பண்ணவே இல்லை அதனால நிறைய சேர்ந்துடுச்சு எனக்கு துணி அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேலையை முடிக்கிறோமோ இல்லையோ துணி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி வாஷ் பண்ணி அந்த டேபிள் ஃபுல்லாக மழை மாதிரி குமிச்சு வச்சுருப்பேன் ஓகே அதெல்லாம் வந்து நான் காயப்படணும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சோம் இல்லையா அதில் ஒரு அஞ்சு சப்பாத்தி மாதிரி மிச்சம் இருந்தது மீதி இருந்தது இதை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பரோட்டா நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா கடையில் முட்டை பரோட்டா வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் இது வந்து பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்துட்டு அதில் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு முட்டை இல்லை நம்ம தேவைக்களவாக எத்தனை எகு வேணுமோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதையும் சேர்த்துட்டு கரம் மசாலா பொடி கொஞ்சமாக மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி இருக்கு இல்லையா அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டணும் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும் க்யூபிக் சைடில் சேப்பில் அதை வந்து நல்லா லாஸ்ட்டாக போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் தழை தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பெப்பர் கிரைண்ட்மில்ல பெப்பரை விட்டோம் அப்படின்னா நல்லா கம கமங்கம்மம் பெப்பரோட மனத்தோட சூப்பராக நம்மளோட முட்டை பரோட்டா முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிடும் இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருந்துச்சு அப்படின்னாலும் இதில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ சப்பாத்தியெல்லாம் மார்னிங் செஞ்சுட்டு இல்லை நைட்டு செஞ்சுட்டு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் ஏன்னா அப்படியே திரும்ப சாப்பிடவும் முடியாது இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒரு புது டிஷ் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் ஸோ இதுதான் எங்களோட நைட் அதாவது என் ஹஸ்பண்டோட நைட் டின்னர் ருட்டீனாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் வந்து சாதம் இருந்துச்சு ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டாச்சு ஹஸ்பண்டுக்கு மட்டும் வந்து இந்த சப்பாத்தி இருந்தது இல்லையா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி அதை அப்படியே கொடுத்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால அதை வந்து ஒரு இனுவேட்டிவாக ஒரு புது ரெசிபியாக செஞ்சு அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே அளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ சப்பாத்தியெல்லாம் மீதம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட கிட்ஸ்க்கும் சரி உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிய போகுது நான் வந்து வீட்டில் செஞ்சிருக்க சின்ன சின்ன மாற்றத்தை உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் இன்னும் நிறைய விஷயம் நான் வந்து செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே அதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவேன் நான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த சீடி மிரரும் சரி அதே மாதிரி வந்து நம்மளோட டூத் ப்ரஸ் ஸ்டாண்டும் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட இந்த ரெசிபிஸ் அதாவது சப்பாத்தியோட அந்த டிப்ஸும் அதுக்கப்புறம் சப்பாத்தி மிச்சம் மாத மீதம் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு சப்பாத்தி முட்டை சப்பாத்தி ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக்காகவும் போடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைனா ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் எம்மளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்லோட்ஸும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் டேக் கேர் பாய் என்ன அஸ்லாம் வரைக்கும்